பக்கமெல்லாம் சந்தோஷமா இருக்கும் என்று வசனம் சொல்கிறார். சந்தோஷமா மாறிவிடும், துக்கமா இருக்கும் காரியங்கள் சந்தோஷமாய் மாறிவிடும் என்று சொல்லி வசனம் சொல்றது. அதற்கு என்ன அர்த்தம்னா, எந்த நர்வஸ்னஸ், எந்த பயங்கள், எந்த உணர்வுகள், எந்த குற்ற உணர்வுகள், இந்த உணர்வுகள் எல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அதாவது எந்த, அதாவது என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பயங்கள், எனக்கு விரோதியமாய் இருக்கிறவர்கள், என் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வந்து பார்த்து எனக்கு பயம் உண்டாகுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த எஸ்தரை தேவன் எப்படிப்பட்டு ஒரு பெரிய அதாவது பதவியை கொடுத்தார், அந்த பதவிக்கு அவளை தகுதிப்படுத்தினார், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனிடத்திலே அநேக கேடயங்கள் உண்டு. அப்ப ஆமான் வந்து போராட வேண்டும்னுட்டு ஆண்டவர் வச்சிருந்தா, தாவீதுக்கு இருந்த மாதிரி கூழாங்கல் கூட போதும், ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஆமான் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணாலும் கேடகமாய் அவர் இருக்கிறார், கேடகமுங்கள் அவரிடத்திலே உண்டு. நமக்கு விரோதமாய் வரும் காரியங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும், ஏன், அவரிடத்திலே கேடகங்கள் உண்டு, அவரே கேடகமாயிரு. பெருமையான காரியங்களை நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களை நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது, தன்னலம் மிக்க காரியங்களை நான் பேசிக்கொண்டு இருக்கும் போது, என்னுடைய காதுகள் முதலிலே கேட்கிறது. அந்த காதுகள் அந்த என்னுடைய மூளைக்கு வந்து அதை எல்லாம் கொண்டு போய் சொல்லும் போது, மூளையில் இருக்கும் இந்த நியூரான்கள்லாம் இந்த சிக்னல்லாம் வரும்போது அப்போ அங்கங்க அங்கங்க மாறுகிறது. என்னனாலே மோசமா பேசி டிராமாவை வரவழைத்துக் கொள்ள முடியும். அந்த மாதிரி செய்கிறவர்கள்லாம் பார்த்திருக்கேன், தற்கொலை செய்து கொள்ற மாதிரி பேசுவாங்க. அதே சமயத்துல ஆமான் மாதிரி மகா பெருமையாய் சம்பட்டம் அடித்து தேவனுக்கும் மனிதர்களுக்கும் வெறுப்பு உண்டாகும்படி பிஹேவியரை மாற்றிக்கொண்டு அழிந்து போகும் மனிதர்களை பார்த்திருக்கேன். வார்த்தைகளுக்காக ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம். எஸ்தருடைய வார்த்தை பாருங்க, அதுல தாரம் இருந்தது, அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளா இருந்தது. ஆமானுடைய வார்த்தைகளை பாருங்க, அதுல தாரம் இல்லை, அதுல தன்னலம் இருந்தது, அதுல பெருமை இருந்தது, அதுல கர்வம் இருந்தது, அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் அழிவை அது கொண்டு வந்தது. திருத்தமான வார்த்தைகள், சுருக்கமான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள் தன்னையும் தன்னோடு இருக்கிற ஜனங்களையும் காப்பாற்றுகிறது. பொறுப்பற்ற வார்த்தைகள், கர்வமான வார்த்தைகள், இரக்கமற்ற வார்த்தைகள் அவர்களையும் அவர்களோடு கூட இருக்கும் மற்ற ஜனங்களையும் அழிக்க வல்லமை பொருந்தியதாய் இருக்கிறது. வார்த்தைகள் மனிதர்களை வனைவதினாலே ஜாக்கிரதையாயிருப்போம், வார்த்தைகளிடத்திலே ஜாக்கிரதையாயிருப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. இந்த பூமியில எல்லா காரியத்திலும் உம்முடைய வசனங்களை நீர் மகிமைப்படுத்திருக்கிற, மகிமைப்படுத்திய வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அங்கமாய் மாற, ஆண்டவரே எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில, எங்களுடைய சிந்தைகளிலே அது பதிய கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் எஸ்தர் புத்தகத்தை தியான பகுதியாய் கொண்டிருக்கிறோம். எஸ்தருக்கு மகாராணி பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மகாராணி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டாலும் அவளால் ஒரு விடுதலையோடு அந்த பட்டத்திலே வாழ முடியவில்லை. ஏன் வாழ முடியவில்லைன்னா, அந்த மாதிரி அவளுக்கு விரோதமாய் அரசியல் காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அவளுடைய பூர்வத்தை பற்றி, அதாவது அவளுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அவள் தைரியமாய் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருந்தாள். அதை சொன்னா வந்து அவளை வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க. நம்முடைய
பேக்ரவுண்ட் என்னன்னு பாக்குறாங்க. நம்முடைய பழைய சரித்திரம், சரித்திரம் ஒழுங்காக இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர்கள் தப்பித்து கொண்டு அவர்கள் தண்ணீரில் மேல் நடக்கிற மாதிரி நான் கண்டிருக்கிறேன் இந்த இந்த உலகத்திலே. எஸ்தருக்கு நெகட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஏன்னா எஸ்தர் வந்து அந்த மகாராணியாய் இருந்த போதும் அவளுடைய பேக்ரவுண்ட் வந்து சரி கிடையாது. அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு பெண்மணி, அவளுக்கு வந்து இது ஏதோ ஒரு அற்புதமாய் இந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. இது எத்தனை நாட்கள் அவள் இதுல இருக்க போகிறாள் என்று கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், அவளுக்கு பிடிக்காதவங்க வந்து அப்படி இப்படி கேட்பாங்க, நீங்க எங்க இருந்தீங்க, எங்க நீங்க எப்படி பண்ணீங்க, எந்த எப்படி இந்த பதவிக்கு வந்தீர்கள், எந்த நாட்டில் பிறந்தீர்கள், ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இவளுக்கு அதுல அந்த கேள்விகள்லாம் வர வர பயம் வந்து கொண்டே இருக்கும். இது வந்து இப்போ எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு நர்வஸான ஒரு வாழ்க்கையோடு அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மகாராணி தான், ஆனால் முற்படுக்கை மாதிரி அவளுடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவன் எல்லா காரியத்தையும் அவளை நன்மையாய் மாற்றிக்கொள் போட வல்லவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறார். சந்தோஷமாய் மாறிவிடும், துக்கமாய் இருக்கும் காரியங்கள் சந்தோஷமாய் மாறிவிடும் என்று சொல்லி வசனம் சொல்றது. அதற்கு என்ன அர்த்தம்னா, எந்த நர்வஸ்னஸ், எந்த பயங்கள், எந்த உணர்வுகள், எந்த குற்ற உணர்வுகள், இந்த உணர்வுகள் எல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அதாவது எந்த, அதாவது என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பயங்கள், எனக்கு விரோதியமாய் இருக்கிறவர்கள், என் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வந்து பார்த்து எனக்கு பயம் உண்டாகுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த எஸ்தரை தேவன் எப்படிப்பட்டு ஒரு பெரிய அதாவது பதவியை கொடுத்தார், அந்த பதவிக்கு அவளை தகுதிப்படுத்தினார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அடிமை பெண், ஆண்டவர் தன்னுடைய வாயினால சொல்லிட்டாரு நீ மகாராணின்னு சொல்லி, மகாராணின்னு சொன்னதுனால அவள் மகாராணியாய் மாறிவிட்டாள். மகாராணியாய் மாற்றின தேவன் அந்த மகாராணி பதவிக்கு அவளை தகுதிப்படுத்தினார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், எப்படி அவர் தகுதிப்படுத்தினார் அதுதான் நம்ம பார்க்க போறோம். எஸ்தரின் புத்தகம் 5:1-14 யாராவது ஒருவர் வாசிங்க. 3rd day எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முட்டத்தில் ராஜா கொழுவில் இருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீட்டிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முட்டத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவனை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாற்று என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படியே செய்து ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது
அவன் முர்தேகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ஆயினும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யவாதத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேல் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கு ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முள உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தேகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இங்க பாருங்க எவ்வளவு கேரியா இருக்கு பாருங்க. அதாவது தேவன் அவருடைய ரட்சிப்புக்காக உபவாசத்திலும் இருட்டுடுத்திலும் அந்த வந்து தேசத்துல இருக்கிற எல்லா யூதர்களும் இருக்கிறாங்க. எஸ்தர் ராஜாத்தியும் உபவாசத்துல இருந்திருக்கிறாள். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கிறதா? இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா, ஒரு கையளவு மேகம் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பிரமாதமான இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. எஸ்தருக்கு தைரியம் வந்திருக்கிறது, அது ஒரு பெரிய அதிசயம். தைரியத்தோடு ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறான். ராஜாவுக்கு முன்னாடி அவர் கூப்பிடாம வரக்கூடாது, அவர் கூப்பிட்டாதான் வரணும். உடனே வேதத்துல போட்டிருக்கு அவ ரிஸ்க் எடுக்கிறா, ஆனா தேவன் அவளுடைய அந்த ராஜாவுக்கு எஸ்தருக்காக அவருடைய கண்களிலே கிருபைகளை கட்டளையிடுகிறார் என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். கிருபை கிடைத்த உடனே அவன் வேண்டுதல் என்னன்னு சொல்லும்போது ஆமானையும் ராஜாவையும் விருந்துக்கு அழைப்பிக்கிறார். அப்போ அதாவது நான் இதை அடிக்கடி சொல்வேன், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது போகும்போது நம்ம கூழாங்கல் எடுத்துட்டு போலாம், அந்த கூழாங்கலை வச்சு அடித்தால் கோலியாத் விழுந்து விடுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க யாராவது ஒரு பெரிய யுத்தத்திலே வல்லவர் இடத்துல போய் சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. ஏன் சிரிப்பாங்க? அவன் ஒரு பெரிய ராணுவ வீரன், கூழாங்கலை எடுத்துட்டு போறாராம், கவனை எடுத்துட்டு போறாராம், அதை வச்சு அடிக்கிறாராம், அவன் செத்து. ஆனால் தாவீதுக்கு அது இல்லை. தாவீதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது அற்பமாய் ஒரு காரியம் செஞ்சா கூட தேவன் அதை அதிசயமாய் மாற்றக்கூடியவர். ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாகத்தான் தேவன் வேலை செய்யறாருன்னா, பிரிடிக்ஷன்ஸ் மூலமாகத்தான் வேலை செய்கிறார் என்றால், அவர் வந்து தாவீதுடைய அண்ணன்மார்களை ஒருவரை தெரிந்து கொண்டு அவனுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து அவனுக்கு உடல் வலிமையை அதிகம் பறித்து அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு வசதிகளை எல்லாம் கொடுத்து நீ செய் அப்படின்னு சொல்லணும். அப்படி செய்யாமல் எந்த இடத்துல வாய்ப்பே இல்லையோ, எந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையோ, எந்த இடத்துல வந்து அதற்கான ட்ரைனிங் இல்லையோ, அந்த மாதிரி பலவீனமான காரியங்களை தெரிந்து கொள்வார். பலமான காரியங்களை குற்றப்படுத்துவதற்காக தேவன் பலவீனமான காரியங்களை தெரிந்து கொண்டார். பலவீனமான காரியங்களை, அதாவது எஸ்தருக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி, அவள் வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியன் கிடையாது, பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவள் கிடையாது, அவளே பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனா அவ வந்து ஒரு பெரிய தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாய் வந்திருக்கிற அந்த பெரிய பயங்கரமான தாக்குதலுக்கு அவள் ஒரு வீராங்கனையாய் ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவ வந்து இவ போராட வேண்டும். யாருக்கு விரோதமாய் போராட வேண்டும்? ஆமான் என்ற பயங்கரமான கொடியவனுக்கு விரோதமாய் போராட வேண்டும். நான் போன வாரம் சொன்னேன் என்று நினைக்கிறேன், தேவனிடத்திலே அநேக கேடயங்கள் உண்டு. அப்ப ஆமான் வந்து போராட வேண்டும்னுட்டு ஆண்டவர் வச்சிருந்தா
தாவீதுக்கு இருந்த மாதிரி கூடாங்கள் கூட போதும், ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஆமான் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணாலும் கேடகமாய் அவர் இருக்கிறார், கேடகமுங்கள் அவரிடத்திலே உண்டு. நமக்கு விரோதமாய் வரும் காரியங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும், ஏன் அவரிடத்திலே கேடகங்கள் உண்டு, அவரே கேடகமாய் இருக்கு. நமக்கு பலன் யாரு? அவர்தான். நமக்கு கேடகம் யாரு? அவர்தான். அப்போ எஸ்தருக்கு, எஸ்தர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, சும்மா ஒரு ரெண்டு பேரையும் விருந்துக்கு கூப்பிடலாம், அப்ப ஏதாவது வளருவான் அவன் இல்லையா. சில பேருக்கு வந்து ராஜாத்தி விருந்து, அதாவது அரசி விருந்துக்கு கூப்பிட்டுட்டான்னா தலைகால் புரியாது. ஏன்னால் அந்த மாதிரி ஒரு மேன்மைக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் கிடையாது. தகுதியற்ற ஒருவருக்கு அந்த மேன்மை கொடுக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அது ஒருவேளை அதை நினைக்கிறா போல இருக்கு, இவனை கொண்டு வந்து வச்சா வளருவான் ராஜா முன்னாடி, அப்போ அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஒரு தடவை கூப்பிடுறான், நிறைய வளரி இருப்பான். அடுத்த இது நாளும் கூப்பிடுறான், அந்த நாளிலும் நிறைய வளரி இருப்பான். எவ்வளவு வளரல் ஜாஸ்தி ஆகுதுன்னா, அவனை வந்து எஸ்தர் அவன் எதிர்க்கையே ராஜாவின் இடத்துல இவன் இப்படி செய்தான் என்று சொல்லி காட்டி, அந்த சொல்லி கொடுக்கும் போது ராஜாவுக்கு சற்றென்று கோபம் வருகிறது. இப்போ ரெண்டு பேர் ஆருயிர் நண்பர்கள் இல்லையா, அவங்க வந்து ஒரு விருந்துக்கு போறாங்க. அப்ப விருந்துக்கு போகும்போது நண்பர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம முக்காவாசி நேரம் நமக்கு பிரச்சனை எல்லாம் வருது, நம்ம வாயிலிருந்து மோசமான வார்த்தைகள் வந்து கொண்டு பெருமையான காரியங்களை பேசுகிறதுனாலதான் ப்ராப்ளமே வருது. ஏன்னா நம்ம பெருமையான காரியங்களை பேசும்போது நமக்கு முன்னால இருக்கிறவங்க அஃபண்ட் ஆகிட்டே இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த ஆமான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் தன்னுடைய மனைவியின் இடத்திலையும் எப்ப பார்த்தாலும் தம்பட்டம் அடித்து கொண்டிருப்பவன். ராஜா முன்னாடியும் ராணி முன்னாடியும் அவன் ஒழுங்கா ஹம்பிளா இருப்பான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதே ஆட்டிடியூடு தான் அங்கேயும் இருக்கும் இல்லையா. அப்போ ராஜா முன்னாடி இதே மாதிரி பேசிக்கொண்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கோபத்திற்கு அடைகிறார்கள். அதுவும் ராணி முன்னாடி இருக்கும்போது, சில பேருக்கு வந்து பெண்கள் இருக்கும்போது அவங்க முன்னாடி வந்து தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு கோபம் இருப்பதனால்தான் கடைசியில வந்து ராணி, இந்த இந்த கொடிய மனிதன் தான் என் ஜனத்திற்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீமையான ஒரு ஒரு சட்டத்தை ஏற்றி உங்களை வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களிடத்துல கையெழுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது, ஆமானுக்கு கோபம் உருவாகிற மாதிரி இருக்கு. ஆனா ராஜாவின் இடத்திலே ராணி இடத்திலே அவனுக்கு விரோதமா இருக்கும் கோபங்கள் அவனுடைய கண்கள் பார்க்க முடியலப்பா. ஏன் கண்கள் பார்க்க முடியலன்னா, இந்த மாதிரியான கொடூரமான கொள்கையுடைய மனிதர்கள் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு விடுகிறது. எதனால வந்து ராணி நம்மளை கூப்பிடுறாங்க, திடீரென்று ஏன் இப்படி கூப்பிடுறாங்க, யோசிக்க முடியல பாருங்க. அவன் எப்படி நினைக்கிறான்னா, தான் பெரிய ஆளு அதனாலதான் வந்து யாரையும் கூப்பிடாம நம்மளை மட்டும் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கான். தான் ஒரு கொடூரமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், அந்த காரியத்தின் விளைவு அந்த பெண்மணியை ஒருவேளை இல்லையா தொட்டு இருக்கலாம், அதுக்காக நம்மளை பழி வாங்குவதற்காக அந்த அம்மா இப்படி எல்லாம் செய்யுதுன்னு இவனுக்கு தெரியலப்பா. ஏன் தெரியலன்னா, அதுதான் எது யாருக்கு கொடுக்கப்படுமோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். மறைக்கப்படும் காரியங்கள் மறைந்ததாகவே இருக்கும், மறைக்கப்பட்டு விட்டது. ஆமானுக்கு எதை பார்த்து, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்ததுனாலதான் அவ்வளோ அளவுக்கு பதவிக்கு வந்திருக்கிறான் அல்லவா. ஆனா தேவனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் போது என்னதான் நம்ம அறிவாளியா இருந்தாலும் சில காரியங்கள் நமக்கு மறைக்கப்படுகிறது. வேதத்துல போட்டிருக்க ஒரு அற்புதமான வசனம், நீதிமானின் எலும்புகள் எல்லாம் அவர் காப்பாற்றுகிறாராம், ஒன்றும் முறிக்கப்படுவது. அதாவது சிலுவையிலே தொங்கும் போது இல்லையா,
அரை உயிர் குறை உயிராய் கிடக்குமானால் அந்த வலியை அதிகப்படுத்தி கொன்று போட வேண்டும் என்று சொல்லி கால்களை முறிப்பார்களாம். உயிரோடு இருக்கும் மனிதர்களுடைய கால்களை முறிப்பார்கள். எவ்வளவு கொடூரமான காரியம் பாருங்க. ஆண்டவருடைய கால்களை முறிப்பதற்காக வந்திருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்னா உயிர் போல, அதனால வந்து இந்த காலை முறிச்சு கொல்லணும்ன்றது ஒரு அவமானம். அவமானத்தின் சின்னமாய் நம் ஆண்டவர் இந்த சிலுவையிலே தொங்கினார். ஆனால் அந்த அவமானம் போதும் என்று அவர் பிதாவானவர் நினைத்து விட்டார். அவருடைய எலும்புகளை முறிப்பதற்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட இம்மட்டும் வந்தா இனிமே வராத, செய்த அவமானங்கள் போதும் இனிமே வராத அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால அவமானங்கள் நிந்தைகள் நிகழும் போது சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் ரட்சிப்பின் தேவன் அருகாமையில் இருக்கிறார். எஸ்தர் அவ வந்து இந்த விருந்தை பண்ணும் போது அவருடைய எண்ணம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு கொடிய மனிதர், தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இருக்கிறவன், தன்னுடைய தினத்தை எல்லாம் ஒரு நிமிஷத்துல அழித்து போட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கொட்ட கட்டி அதுக்கு கிரியைகளை செய்கிறவன், சட்டங்களை எழுதுகிறவன், அந்த மனிதனுக்கு விருந்து பராமரிக்க வேண்டிய இடத்திலே அவள் இருக்கான். எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை பாருங்க. கரணம் தப்பினால் மரணம் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவனுடைய ஆட்டிடியூட் பாருங்க. இவன் வந்து தன்னுடைய மனைவியின் இடத்திலும் தன்னுடைய நண்பர்களிடத்திலும் மறுபடியும் புகழ்ந்து, தன்னையே புகழ்ந்து 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 சொல்றான் தன்னுடைய மகிமைகளை. அவன் வாய் சொல்லுது. அப்படின்னா சாயங்காலத்துல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்ட உடனே உடனே வராங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருந்து ஃபியூ அவர்ஸ் நோட்டீஸ்ல விருந்துக்கு வராங்க. வந்த உடனே அவனுடைய பிரதாபங்களை எல்லாம் கேட்கிறார்கள். அவனுடைய மனைவியும் அவனுக்கு ஜால்ரா போடுறவளா இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா அப்பவாது அந்த அம்மா வந்து எதுக்காக உன்னை கூப்பிடுறாங்க, எத்தனையோ பேர் இருக்கும் போது ஏன் அவங்களை உங்களுக்கு தெரிய கூட தெரியாது அந்த அந்த ராணிக்கு எப்படி எதுக்காக கூப்பிடுறாங்க, இப்படி எதையாவது கேட்டு தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்வதை விட்டு இந்த அம்மா 50 முழம் அவங்களும் வந்து ஒத்து போறாங்க. 50 முழத்துல பெரிய ஒரு தூக்கு மரம், அந்த தூக்கு மரத்தை பெரிய அளவில் 50 முழம்னா பாத்துக்கிடுங்க எவ்வளவு பெருசு, சிட்டி நடுவுல வச்சு மோர்தேக்காய வந்து இட்டு எழுத்தி அப்படியே அதுல அந்த இடத்துல அவன் தொங்கி செத்து போறதை எல்லாரும் பார்க்கணும். இதுதான் அவனுடைய ஆசை. அந்த ஆசைக்கு சட்டம் வழி செய்ததா, வழி செய்திருக்கு. அந்த சட்டத்தின்படி யூதர் அல்லாதவர்கள் யூதர்களை எதை வேணா செய்யலாம், ஃபுல் ஃப்ரீடம் அவர்களுக்கு எவ்வளவு. அப்போ இவன் தன்னுடைய பங்குக்கு மோர்தேக்காயை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக 50 முழத்திலே ஒரு பெரிய இதை உடனே ஆர்டர் பண்றோம். இந்த தூக்கு மரம் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு தெரியாது எந்த தூக்கு மரத்தை மோர்தேக்காய்க்கு அவன் வந்து ரெடி பண்ணனும், அதே அவனுக்கு தூக்கு மரமாய் மாறிவிட்டது. அதனால நம்ம பயப்படக்கூடாது. ஐயோ நம்ம கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைச்சேன், எஸ்தர் ஏதோ உதவி செய்வாங்கன்னு நினைச்சேன், இப்ப என்னடானா தூக்கு மரத்தை வந்து தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இடத்துல போய் கூட கேட்டிருப்பான், யாருக்கு இந்த தூக்கு மரம், உனக்கு தானே அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியாது. தூக்கு மரம் தனக்காக தயாராகிறது என்று அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா யாருக்கோ ஒரு தூக்கு மரம் ஆமான் தயாரிக்கிறான் என்று தெரியும். மர்தேக்காயினுடைய இதயத்தை தெரியும், இது தனக்காக தான் தயாரிக்கிறான். தூக்கு மரம் தயாராக இருந்தாலும் எஸ்தருக்கும் மோர்தேக்காய்க்கும் அந்த ஃபோக்கஸ் போகவே இல்லை பாருங்க. ஒரே ஃபோக்கஸ், இவனை எக்ஸ்போஸ் பண்ணணும், ஜனங்களை காப்பாற்றணும். இதுதான் அவங்க இந்த ரெண்டு காரியம் தான் அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ்ல இருந்து அவர்கள் தவறவே இல்லை. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தவறவில்லை. மறுபடியும் சில சமயம் நம்ம என்ன செய்வோம், யாரையாவது விருந்துக்கு கூப்பிடும் போது அப்படியே மெல்ட் ஆகி அவங்க பண்ணதெல்லாம் மறந்து போய் திருப்பி அவங்க நம்மளை ஏதாவது ஒரு பெரிய காரியத்துல ஏமாற்றுவதற்கு வழிவகுக்கிற மாதிரி ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுப்போம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடந்தது. ஆனா எஸ்தர் அந்த மாதிரி எல்லாம் ஏமாற தயாராக இல்லை. அவன் பாத்திக்கு வந்துட்டான், ரொம்ப போலித்தனமாய் மரியாதை செய்வதாக காட்டி கொடுக்கிறான்.
அதனால வந்து அவனை நான் விட்டுட போறேன் அப்படியெல்லாம் வந்து எதுவும் எஸ்தர் செய்யல. அதே ஃபோக்கஸ்ல இருக்கா, நாளைக்கும் வரணும் அப்படின்னு சொல்றான். அவன் ரொம்ப சந்தோஷமாய் போகிறான். அவனுக்கு தெரியாது தன்னுடைய பயங்கரமான உதடுகளினாலே தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் என்று வசனம் இருக்கு. இமெயில கூட வளவள வளவளவளன்னு இமெயில் எழுதுனா பிரச்சனை வரும். வார்த்தைகளை கம்மியா பேசணும், வார்த்தைகளை கம்மியா எழுதணும். அப்பதான் வந்து நமக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். ஒரு பெரிய பிலாசபர் அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு நான் படித்து கொண்டிருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க மொழி, நாம் பேசும் மொழி அது நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் பேசும் மொழி அவர்களை வந்து வணைகிறது. அது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அது ஒரு பெரிய பிலாசபர் அவர். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்முடைய வார்த்தைகள் நம்மளை வணைகிறது. தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு விரோதங்கள் விரோதிகள் உருவாகிறாங்க. நல்ல தூய்மையான வார்த்தைகள், தான் மனிதர்களை சந்தோஷப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட பண்ணுகிறது. நமக்கு நிறைய நண்பர்களை தயாரித்துக் கொடுக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் நம்மை வணைகிறார். தேவன் தான் நம்மை வணைகிறார். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் நம்மை வணைவதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார், சரியான வார்த்தைகள். அதனாலதான் என் உதடுகளுக்கு காவல் வையும் என்று சொல்லி வசனம் சொல்றது. உதடுக்கு காவல் வைக்கணும். எஸ்தருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஆமானுடைய வார்த்தைகள், அவனுடைய உதடுகளுக்கு காவல் இல்லாமல் இருக்கிறது. அவனுக்கு என்ன பண்றோன்னே தெரியல. எப்படிப்பட்ட ஒரு ஒரு வலையிலே நான் விழுந்து கொண்டு இருக்கிறேன் அது அவனுக்கு தெரியல. பாருங்க, ஏன் தெரியலன்னா அவனுடைய வார்த்தைகள் அவனை வேறு விதமாய் வணைந்து விட்டது. அந்த வேறு விதமாய் வணைந்து விட்டதினாலே அவனோடு கூட இருக்கிற அவனுடைய நண்பர்களும் அவனுடைய மனைவியும் பார்த்து அந்த வார்த்தைகளினாலே கவரப்பட்டு அதை உண்மை என்று நம்பி அவர்களும் அவனுக்கு வந்து தாளம் தட்டுகிறார்கள். அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. அந்த வார்த்தைகள் மனிதர்களை அழிக்கிறது, அந்த வார்த்தைகள் மனிதர்களை ஏமாற்ற பண்ணுகிறது. அவர்களுடைய சொந்த வார்த்தைகள் தான், மற்றவர்களுடைய வார்த்தைகளை பத்தி நான் சொல்லல, அவங்க சொந்த வார்த்தைகள். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை பேசும்போது அதை முதல்ல நம்ம தான் கேட்கிறோம். ஞாபகம் வச்சுக்கீங்க, பெருமையான காரியங்களை நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களை நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது, தன்னல மிக்க காரியங்களை நான் பேசிக்கொண்டு இருக்கும் போது என்னுடைய காதுகள் முதலிலே கேட்கிறது. அந்த காதுகள் அந்த என்னுடைய மூளைக்கு வந்து அதை எல்லாம் கொண்டு போய் சொல்லும் போது மூளையில் இருக்கும் இந்த நியூரான்கள்லாம் இந்த சிக்னல்லாம் வரும்போது அப்போ அங்கங்க அங்கங்க மாறுகிறது. என்னனாலே மோசமா பேசி டிராமாவை வரவழைத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி செய்கிறவர்கள்லாம் பார்த்திருக்கேன், தற்கொலை செய்து கொள்ற மாதிரி பேசுவாங்க. அதே சமயத்துல ஆமான் மாதிரி மகா பெருமையாய் தம்பட்டம் அடித்து தேவனுக்கும் மனிதர்களுக்கும் வெறுப்பு உண்டாகும்படி பிஹேவியரை மாற்றிக்கொண்டு அழிந்து போகும் மனிதர்களை பார்த்திருக்கேன். வார்த்தைகளுக்காக ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம். எஸ்தருடைய வார்த்தை பாருங்க, அதுல சாரம் இருந்தது, அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளா இருந்தது. ஆமானுடைய வார்த்தைகளை பாருங்க, அதுல சாரம் இல்லை, அதுல தன்னலமை இருந்தது, அதுல பெருமை இருந்தது, அதுல கர்வம் இருந்தது. அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் அழிவை அது கொண்டு வந்தது. திருத்தமான வார்த்தைகள், சுருக்கமான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள் தன்னையும் தன்னோடு இருக்கிற ஜனங்களையும் காப்பாற்றுகிறது. பொறுப்பற்ற வார்த்தைகள், கர்வமான வார்த்தைகள், இரக்கமற்ற வார்த்தைகள் அவர்களையும் அவர்களோடு கூட இருக்கும் மற்ற ஜனங்களையும் அழிக்க வல்லமை பொருந்தியதாய் இருக்கிறது. வார்த்தைகள் மனிதர்களை வணைவதினாலே ஜாக்கிரதையாயிருப்போம். வார்த்தைகளிடத்திலே ஜாக்கிரதையா இருப்போம். என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், ஐயோ வார்த்தைகள்,
அவைகள் விஷங்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டாங்க. டாக்ஸிக் அப்படின்னு வராது. நம்முடைய வார்த்தைகளை இந்த இடத்துல இருந்து தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்மளை ரட்சிக்க வேண்டும். அதனாலதான் ஐயோ அதமமானே என்று சொல்லி ஏசையா சொல்றான். என்ன சொல்றான்? அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன், என் உதடுகளிலே சுத்தம் இல்லைன்னு சொல்றான். அவனே சொல்றான் பாரு. ஆனால் நம் ஆண்டவர் அவர் நன்மை பொருந்தியவராய் இருக்கிறார். தன்னுடைய உத்தமத்திலே நம்மை காப்பாற்றி நம்முடைய வார்த்தைகளை சரி பண்ணி நம்மை உருவாக்கும்படியாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திவ்ய காட்சிகளை எங்களுக்கு காண்பித்ததற்காக நன்றி. எவ்வளவு ஞானத்தை வைத்திருக்கிறீரப்பா, நன்றி கர்த்தா. எஸ்தருடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு தைரியத்தை எங்களுக்கு தங்கப்பா. ஆண்டவரே, எங்களிடத்துல ஞானம் இல்லாமல் இருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம்ப்பா, ஆனால் நீங்க இருக்கீங்கப்பா எங்களுக்கு, அது போதும். அது எவ்வளவு பெரிய விஷயம் சாமி, அதற்கு நிகரே கிடையாதப்பா. உங்களுடைய பேரே அதிசயம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமானவர், வல்லமை பொருந்தியவர், எங்களை வணைகிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய உதடுகளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இந்த வார்த்தைகள் எஸ்தரின் வார்த்தைகள் மாதிரி சுருக்கமானதாகவும் ஒரு டார்கெட் உடையதாகவும் ஒரு சரியான ஒரு பர்பஸ் நிறைந்ததாகவும் இருக்கும்படியாய் பண்ண ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் ஆமானின் வார்த்தைகள் மாதிரி இருந்து எங்களை கெடுத்து போடாதபடிக்கு கர்த்தரை எங்களை காத்துக்கணும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.